News TV, enlightening the thirsty. நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே நம் முன் எழுந்தருளி இருக்கின்றார். பாவிகளை மன்னித்த இறைவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்று கூறிய அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை துன்புறுத்துவோருக்காகவும் உங்களுடைய பகைவர்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று கூறிய இறைவன் இதோ நம் முன் எழுந்தருளி இருக்கின்றார். அந்த இறைவனை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிப்போம். பின்வரும் ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் உம்மை ஆராதிக்கின்றேன் என்று பதில் கூறி நம்முடைய நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கும் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவான இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். உமது திருவுடலை எமக்களித்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். உமது திரு இரத்தத்தை பானமாக எமக்களித்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வியர்த்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக குற்றவாளியாக்கப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக கசையால் அடிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக தலையில் முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக கன்னத்தில் அறையப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். பாவிகளை அன்பு செய்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். உங்களுடைய பகைவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று கூறிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக பார சிலுவையை சுமந்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக உம்முடைய ஆடையை இழந்து அவமானம் அடைந்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக ஆணிகளால் அறையப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக சிலுவையில் தொங்கிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக உமது திருவிழாவில் குத்தப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக உம்முடைய தந்தையிடம் பரிந்து பேசிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். இதோ நம்முடைய ஏந்தல் இருக்க நற்கருணை ஆண்டவரை நாம் ஒரு பாடலின் வழியாக போற்றி அவரை நாம் ஆராதிப்போம்.
நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா எனது ஆற்றலும் நீயாவாய் எனது வலிமையும் நீயாவாய் எனது ஆற்றலும் நீயாவாய் எனது வலிமையும் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்துவ மறையின் நம்முடைய கிறிஸ்துவ மதத்தினுடைய ஒரு தனித்தன்மை என்ன என்பதை
இன்றைய நற்செய்தியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ நற்கருணையில் வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். நீங்கள் உங்களுடைய பகைவருக்காக ஜெபியுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்ற ஒரு மாபெரும் கட்டளையை இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்றார். இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு செயல். கிறிஸ்துவ மதத்தில் நாம் பார்க்கின்றோம், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய பகைவருக்காக ஜெபியுங்கள் என்று இயேசு கூறுகின்றார். உண்மையிலேயே இது ஒரு சுலபமான செயல் அல்ல. நம்மை துன்புறுத்துவோருக்காக ஜெபிப்பதும் நம்முடைய பகைவர்களுக்காக ஜெபிப்பது என்பது ஒரு சுலபமான செயல் கிடையாது. அதற்கு நாம் சக்தி தேவை, நமக்கு அதற்கு கடவுளுடைய அருள் நமக்கு தேவை. அந்த கடவுளுடைய அருள், அந்த சக்தி நம்மிடம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையிலேயே நம்முடைய பகைவர்களையும் நம்மை துன்புறுத்துவோர்களையும் நம்மால் மன்னிக்க முடியும். கடவுளுடைய அருள் இல்லை என்றால் உண்மையிலேயே நம்மால் நம்முடைய பகைவர்களை, நம்முடைய விரோதிகளை, நம்முடைய எதிரிகளை நம்மால் மன்னிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை வெறும் தன்னுடைய வாய் சொல்லால் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டினார். ஏதோ நாம் கூறினோம், உங்களுடைய பகைவரை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையின் வழியாக மட்டும் அவர் கூறிவிடவில்லை. மாறாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்திய ஒவ்வொருவருக்காகவும் அவர் ஜெபித்தார். அவருடைய பகைவர்களுக்காக அவர் ஜெபித்தார். அதுவும் குறிப்பாக இந்த தவ காலத்தில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், இந்த காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்த பொழுதும் தம்மையே தாழ்த்தி மனிதராக வந்தார். அவர் செல்வராய் இருந்த பொழுதும் நமக்காக ஏழையானார் என்று குறிந்திருக்கிறதே இரண்டாம் திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம். இன்னும் கடவுள் நிலையில் இருந்த அவர் தம்மையே தாழ்த்தி இந்த உலகிற்கு வந்த பொழுது இந்த உலகம் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், அவருடைய தலையில் முள்முடி சூட்டினார்கள், அவருடைய ஆடையை பகிர்ந்தார்கள், பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று கூறினார்கள், சிலுவையில் உயிரோடு அறைந்தார்கள், இரண்டு கைகளில் ஆணிகளை அடித்து துளைத்தார்கள். எத்தகைய ஒரு கொடூரமான செயல்! ஒரு சின்ன முள் நம்முடைய கைகளிலோ அல்லது கால்களிலோ குத்தினாலே நம்மால் அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இரண்டு கைகளிலும் ஆணிகளால் உயிரோடு அறைந்தார்கள். எத்தகைய ஒரு துன்பத்தை, எத்தகைய ஒரு வலியை இவர் அனுபவித்திருப்பார் என்று சிந்தித்து பார்ப்போம். இத்தகைய துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் அவர் அனுபவித்த போதும், இத்தகைய கொடூரமான செயல்களை செய்த அனைத்து தீயவர்களையும், இவருக்கு எதிராக செயல்பட்ட அனைத்து எதிரிகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னித்தார். சிலுவையில் அவர் தங்கிய பொழுது கூறிய வார்த்தைகள் லூக்கா நற்செய்தி 24:33 இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது செய்கிறார்கள் என்று கூறி தன்னுடைய பகைவர்களை மன்னித்தார். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, தம்முடைய வாழ்வில், தம்முடைய செயல்களில் அதற்கு உரு கொடுத்தார், பகைவர்களை மன்னித்தார். அதே போன்று அவரை பின்பற்றுகிற நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினம் நம்மை பார்த்து கூறுகின்றார், உங்களுடைய பகைவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று. அவ்வாறு நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். விண்ணரசில் நமக்கு கடவுள் மிக பெரிதான இடத்தை நமக்காக ஏற்பாடு செய்வார் என்ற மாபெரும் கருத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதைதான் இவ்வுலகில் வாழ்ந்த புனிதர்களுடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் பகைவர்களையும் துன்புறுத்துவோருக்காகவும் ஜெபிக்கவில்லை. யார் யார் எல்லாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ, அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தார்களோ, அவர்கள் அனைவருமே உண்மையிலேயே தன்னுடைய தலைவர் கூறிய அந்த கட்டளைகளை தங்களுடைய வாழ்விலும் கடைபிடித்து நடந்தார்கள். அதற்கு நிறைய உதாரணங்களை நாம் கூறலாம். இந்த உலகில் நாம் பார்க்கின்றோம், திருத்தந்தையாக இருந்த இரண்டாம் ஜான்பால் அவர்கள் தன்னையே சுட்ட அந்த நபரை மன்னித்தார். தன்னையே சுட்ட போதிலும் அந்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்த பொழுது அவர் சிறைச்சாலைக்கு சென்று அவரை பார்த்து அவருக்கு மன்னிப்பு வழங்கினார். அவர் வழங்கிய அந்த மன்னிப்பானது, எந்த நபர் அவரை சுட்டாரோ அவரை சாகடிக்க வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு ஆதங்கத்தோடு அவரை சுட்டாரோ அவர் மனம் மாறினார். திருத்தந்தை அவர்கள் சிறைச்சாலையில் சென்று அவரை சந்தித்த பொழுது, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறிய பொழுது அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தார், தான் செய்த தீய செயலை உணர்ந்தார், மனம் வருந்தினார், புதிய மனிதனாக புதிய வாழ்வை தொடங்கினார். பகைவர்களை அன்பு செய்கின்ற ஒரு பண்பு நாம் நம்முடைய கிறிஸ்துவ மதத்தில் பார்க்கின்றோம். தனித்தன்மை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கிறிஸ்துவ மதத்தில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு செயலாக இருக்கிறது என்றால் நம்முடைய பகைவர்களை அன்பு செய்வது. அதே போன்று இன்னும் ஒரு உதாரணம் நாம் சொல்ல வேண்டுமென்றால், அருட்சகோதரி ராணி மரியாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேரளாவில் பிறந்து கிறிஸ்துவுக்காக தன்னையே அர்ப்பணித்து கிறிஸ்துவ வாழ்வு வாழ்ந்தவர், ஒரு கன்னியாக அருட்கன்னியாக தன்னையே அர்ப்பணித்து கடவுளுடைய பணியை செய்தவர். மத்திய பிரதேசத்தில் அவர் தன்னுடைய பணியை செய்கின்ற பொழுது அவரும் இந்த இயேசுவுக்காக கொலை செய்யப்பட்டார். அவர் செய்தது எந்த தவறும் கிடையாது. சமூக பணிகளை, ஏழை எளிய மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவருடைய வாழ்வில் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஏழை எளிய மக்களுக்காக பணி செய்தார். அவர் செய்த அந்த பணியானது அப்பொழுது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. சமநந்தர் சிங் என்பவர் அந்த அருட்சகோதரியை 54 முறை கத்தியால் குத்தினார். ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, ஒரு உடலில் 54 முறை என்றால் ஏறத்தாழ அந்த உடல் முழுவதுமே அவர் குத்தியிருக்க வேண்டும். 54 முறை கத்தியால் குத்திய அவரை இறுதியில் கொலை செய்தார்கள். அந்த அருட்சகோதரி கடவுளுக்காக எந்த இயேசுவுக்காக தன்னையே அர்ப்பணித்தாரோ அவருக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தார். அவ்வாறு குத்தி அந்த சமநந்தர் சிங் என்பவரை சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்த பொழுது அவருடைய பெற்றோர்கள் அந்த நபரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவரை அடைத்திருந்த சிறைச்சாலைக்கு சென்றார்கள். சென்ற அவர்கள் கூறிய வார்த்தைகள், எங்களுடைய பிள்ளையினுடைய உயிரை நீர் எடுத்துவிட்டாய், இருந்தபோதிலும் இப்போது நாங்கள் உம்மீது துன்பப்படுவதற்கோ கஷ்டப்படுவதற்கோ உம்மை வெறுப்பதற்கோ, அவ்வாறு நாங்கள் வெறுத்தாலும் அதனால் ஒரு எந்த ஒரு பயனும் அடையப் போவதில்லை. எங்களுடைய உயிரை, என்னுடைய பிள்ளையினுடைய உயிரை நீர் எடுத்துவிட்டாய், இப்பொழுது என்னுடைய அந்த பிள்ளையானது கடவுளுக்காக நாங்கள் அர்ப்பணித்த அந்த சகோதரி ஆனவர் இப்பொழுது கடவுளோடு இருக்கின்றார், அதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே வேளையில் எங்களுடைய அந்த பிள்ளையை கொன்ற உன்னை நாங்கள் மன்னிக்கின்றோம் என்று சொல்லி அவருடைய பெற்றோர்கள் உண்மையிலேயே அந்த சிறைச்சாலைக்கு சென்று அந்த நபரை மன்னிப்பதாக கூறி அவரை மன்னித்தார்கள். அப்பொழுது அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த நபரும் இவர்கள் சென்று அவர் அவ்வாறு கூறி அந்த வார்த்தையை கேட்ட அவர்கள், அந்த நபர் மனம் மாறினார், மனம் வருந்தினார், தான் செய்த அந்த செயலுக்காக மனம் வருந்தினார். ஐயோ, இவ்வாறு செய்து விட்டோமே, கடவுளுடைய பணிக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த சகோதரியை கொன்றுவிட்டேனே என்று சொல்லி அவர் மனம் வருந்தினார். அவரும் ஒரு புதிய மனிதராக அதன் பிறகு மனம் மாறி புதிய மனிதரானார். ஆம், இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே,
அந்த பெற்றோர்களுடைய அந்த அன்பு, அந்த பாசத்தை பாருங்கள். தன்னுடைய பிள்ளையை கொன்ற பொழுதிலும் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று நாங்கள் உன்னை மன்னிக்கின்றோம் என்று கூறினார்கள். பகைவர்களை மன்னிக்கின்ற ஒரு தைரியம் நம் கிறிஸ்துவர்களுக்கு இருக்கின்றது. ஆக நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது நாம் பிறரை புதிய மனிதர்களாக மாற்றுகின்றோம். ஆனால் அது எளிதான காரியம் அல்ல, கடினம். நாம் நம்முடைய பகைவர்களை மன்னிப்பது என்பது எளிதான காரியம். ஒருவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நாம் அவருடைய இரண்டு கன்னத்திலும் அறைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய மனிதர்களுடைய செயலாக இருக்கின்றது, மனித தன்மையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் நம்முடைய பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கடவுளுடைய அருள் நமக்கு வேண்டும். ஆக அந்த கடவுளுடைய அருளை நாம் ஜெபிப்போம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அருளை நமக்கு நிறைவாக தருவதற்காக ஜெபிப்போம். திருமணத்தின் போது நீங்களும் வாக்குறுதி கொடுத்தீர்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உம்மை மதிக்கவும் நேசிக்கவும் உமக்கு பிரமாணிக்கமாக இருக்கவும் வாக்களிக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே திருமணம் ஆகியிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த வாக்குறுதியை கொடுத்து திருமணம் செய்திருக்கின்றீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று கூறுகின்றார், நான் என்னுடைய பகைவரை அன்பு செய்தேன், என்னை துன்புறுத்தியவர்காக நான் ஜெபித்தேன். நான் என்னுடைய பகைவரை அன்பு செய்தேன் என்றால், என்னை துன்புறுத்தியவர்காக நான் ஜெபித்தேன் என்றால், நீங்கள் உங்களுடைய கணவனையும் மனைவியையும் எந்த அளவிற்கு அன்பு செய்ய வேண்டும்? பகைவர்களையே அன்பு செய்ய சொன்ன இறைவன் இன்றைய தினம் உங்களை பார்த்து கூறுகின்றார். குடும்பத்தில் வாழ்கின்ற நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவி இருவரும் முழுமையாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்யவும் என்று தினம் நம்முடைய நற்கருணை ஆண்டவர் மாபெரும் செய்தியை நமக்கு தருகின்றார். எனவே அந்த நற்கருணை ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது கடவுள் உங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவேதான் புனித பிரான்சிஸ் சலேசியார் இவ்வாறாக கூறுகின்றார், ஒருவர் என்னுடைய இடக்கண்ணை பிடுங்கினால் அவரை நான் என்னுடைய வலது கண்ணால் அன்பு செய்வேன். அவர் என்னுடைய வலது கண்ணையும் பிடுங்கினால் அந்த நபரை என்னுடைய இதயத்தால் நான் அன்பு செய்வேன் என்று. ஆக கிறிஸ்துவர்களாக இருக்கின்ற நாம் நமக்கே உதவி செய்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை மட்டும் அன்பு செய்கின்ற பொழுது அதனால் நாம் எந்த பலனையும் பெற்றுக்கொள்வது கிடையாது. மாறாக நமக்கு தெரியாத ஒருவரை, முன்பின் அறியாத ஒருவரை நாம் அன்பு செய்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுவார், சின்ன சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் அதை எனக்கே செய்தீர்கள் என்று. எனவே இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் இறுதியாக பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் இன்று அவர் நமக்கு தருகின்ற அந்த செய்தியை நமது வாழ்வில் கடைபிடிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியிலும் ஜெபிப்போம். மாண்பு ஏறி வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீன்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டா. ஜெபிப்போம்.
மூலமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரின், நன்றியின் பலியை செலுத்திடவாரின், நன்மைகள் நாமே அடைவோம் வாரின். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரின், நன்றியின் பலியை செலுத்திடவாரின், நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. பிதாஸ்துதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இத்திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள், திருமதி மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், திருவாண்டார் கோவில், செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட் மற்றும் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், பசில் மேரி, குளோரியா, ஆரோக்கியமரி, மரிய செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபிய கஸ்தான் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அந்துவான் ராஜ் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல், லூர்து ராஜ், அருள் ஆரேக்கதாஸ் இவருடைய ஆண்மையிலை பற்றிக்காகவும், சான் ஜாக் சந்துவான் உடல்நலம் பெறவும் நல்ல வேலை கிடைக்கவும், விக்டர் ஹெலேன் உடல்நலம் பெறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், சகாய மாதாவுக்கு நன்றியாகவும், ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும், அந்தோனி ராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நடைபெறவும், கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும், அருள் பிரகாசம் அவருடைய ஆண்மையிலை பற்றிக்காகவும், கிறிஸ்து ஜான் அவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டியும், ஜெரார்ட் ஆனந்த் அவர்கள் குடும்பத்தில் இறைவன் செய்தல் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தேவ ஆசிர் வேண்டியும், ராஜேஷ் வசந்தி அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் பெறவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெனவே ஃபெனவர்டு உடல் நலம் பெறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும். மேலும் இத்திருப்பலியானது டெல்ஃபின் கேத்ரின் அவருடைய கருத்துக்களுக்காகவும், மரி என்கிற கர்லோஸ் மரி அந்தோனி அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது.
மேலும் இத்திருப்பலி பின்வரும் குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அம்பூர், கூடலூர், ஹைதர் அலி, சந்தர் சாஹிப், காஜ் வீதி பகுதி மக்களுக்காகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், ஜில்பர்ட் மனோகுமார் மகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டியும், ஜோசப் தியோதனே பிறந்தநாள் நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இத்திருப்பலி பின்வரும் ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரிநாதன், வல்லபதாஸ், ராதா, டிசில்வா, ருளியத், குழந்தைசாமி, ஃப்ளோரான், தின்மரி, இவேத் மோயிஸ், அருட்சகோதரி மரி, அந்துவானத், யாகு ஜோசப், சிவரங்கன் இறந்த முதலாம் ஆண்டை நினைவு கூறுகின்றார்கள். கஸ்தான், உமையால், லூகாஸ் இவருடைய குடும்பத்தில் இறந்த எல்லாருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களுக்காக வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாலையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எங்கள் வாழ்வின் நிறைவாகிய இறைவா, எங்கள் இதயங்களை உம்மிடம் திருப்பி அருளும். நாங்கள் உமது அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு தேவையான ஒன்றையே நாடி பிறன்பு செயல்களில் ஈடுபடவும், இவ்வாறு எங்கள் வழிபாடு பொருளுள்ளதாக அமையவும் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26, இறைவசனங்கள் 16-19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில்
கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் நீரு சட்டப்படி நடப்போர் பேருமிட்டோ, ஆண்டவர் நீரு சட்டப்படி நடப்போர் பேருமிட்டோ. மாசற்ற வழியில் நடப்போர் பேரு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர், அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர், முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் தீரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். பல்லவி. ஆண்டவர் தீரு சட்டப்படி நடப்போ, உம் நீதி நெறிகளை நான் கண்டுகொண்டு நேரிய உள்ளத்தோடு உமை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். பல்லவி. ஆண்டவர் தீரு சட்டப்படி நடப்போ பேரு பெற்றோ, ஆண்டவர் தீரு சட்டப்படி நடப்போ பேரு பெற்றோ. பரிசுத்தனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் பாவிகளும் அவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால்
நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனும் அருட்பெருக்கில் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனும் அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த ரசத்தை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்க இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக் கொள்வாராக. தயை நிறைந்த தந்தையே, நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை அன்போடு ஏற்றருளும். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாங்கள் உம்மோடு இன்னும் நெருங்கிய உறவு கொண்டு உமது வாழ்வை மீண்டும் நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனே உம்முடைய விசுவாசிகள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீ. இதனால் பக்தி முயற்சிகளிலும் அன்பு செயல்களில் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளித்த திருவருள் சாதனங்களில் அடிக்கடி புதுப்பிக்கப்பெற்று இறை மக்களுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றே. ஆகவே தூதர் அதி தூதரோடு அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோம்.
மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது. வானகத்தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்ப, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்டியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. சீடர்கள் கற்றுக் கொடுத்த ஜபத்தை ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். உலகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தவர்களும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ சர்வேஸ்வரனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் வெளிவர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா குணமடையும். அன்பனை விரைவில் வா, உன்னை
அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகிறே, பாதை அறியாது வருந்துகிறே. பாவ சுமையால் பதறுகிறே, பாதை அறியாது வருந்துகிறே. பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான். பாதம் பணிந்து வேண்டுகிறே, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் உபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள்தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள்பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகி இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஜெபிப்போமாக. நிறை உள்ளவராகிய எங்கள் தந்தையே, வானக உணவினால் ஊற்றம் பெற்ற எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவாயிரும். விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்று ஆதலடைந்த நாங்கள் எங்கள் பகைவர்களை மன்னித்து ஏற்று கொள்ளவும். இவ்வாறு உமது பாகுபாடற்ற அன்பை கடைப்பிடித்து வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவே.